गुड मॉर्निंग आज नम्बर பார்க்க போற சம் வந்து கிரேடியன்ட்ல கேட்டிங் சம் லாஸ்ட் சம் டிட்டர்மைன் தி கான்ஸ்டன்ட் ஏ அண்ட் பி சோ தட் தி சர்ஃபேஸ் will be orthogonal to the another surface at the point 1 comma minus 1 comma 2 சரி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணி பாருங்க ரெண்டு சர்ஃபேஸ் கொடுத்தாலே ஒரு பை ஒரு சைன் எடுத்துருவோம் பை என்னது பை x ஸ்கொயர் minus 2 y z minus 9x ओके अब टेल पे इधर नोटिस कौन टेल पे ना वो तो i इनटू डो बाय डो x प्लस j इनटू डो बाय डो y प्लस k इनटू डो बाय डो z k इनटू डो बाय डो z एंडिंगला इनटू पाई ये ना दे पाई x स्क्वायर माइनस 2 y z माइनस 9x x को बोलते डिफरेंशियल बन रहे हैं i इनटू 10 अगर 2 मिला है वरना 10 x स्क्वायर x आए ना ऐसे ना मैं कह रहा हूँ कि x का नॉर x के माइनस 9 प्लस j इनटू y को बोलते डिफरेंशियल बन रहे हैं वो y इलाज जीरो இங்க y இருக்கு y பண்ண 1 minus 2 z திருப்பி k இங்க z போட்டு டிஃபரன்ஷியல் பண்ணனா z இல்ல இங்க மட்டும் z இருக்கு minus 2 y இங்க z இல்ல அப்ப டெல் i at point என்னவா 1, minus 1, 2 அப்ப x க்கு பதிலா 1 minus 9 plus j இங்க z को बराबर 2 अब माइनस 4 प्लस k इनटू y को बराबर माइनस 1 ये क्या माइनस इधर को प्लस है ना अपन i माइनस 4 j प्लस 2 k देना है 10 pi ये हो जाता है अब सेकंड इक्वेशन लेंगे psi इक्वल टू a x स्क्वायर y प्लस b z स्क्वायर माइनस 4 ओके वा ये मैंने क्या लिखा ना टेल साइ आई इनके डो बाई डो एच जे इनके डो बाई डो वाई के इनके डो बाई डो इज़ ओके ना इनके साइ साइ ना ये एक्स स्क्वायर वाई प्लस पी z स्क्वायर माइनस 4 ओके i इनटू x को बोलते डिफरेंशियल பண்ணுங்க அப்ப 2x வந்துரும் இங்க x இல்ல அப்ப 2x a y அடுத்து प्लस j इनटू y को डिफरेंशियल பண்றேன் இங்க y இருக்கு அப்ப a x स्क्वायर y डिफरेंशियल பண்ணா 1 அடுத்து प्लस k इनटू z को बोलते இங்க z இல்ல இங்க வந்து z இருக்கு p इनटू 2 z 10 psi இப்ப 10 psi பாயிண்ட் 1, minus 1, 2 அந்த ரைஸ் ஆச்சுனா i into 2 into 1 y minus 1 பா அப்ப 1 minus 1 minus ஆயிரும் அப்ப minus 2 a i ஓகேவா சரி j a x स्क्वायर अपन 1 स्क्वायर अपन प्लस ये जे मतलब ना वरना इंगे के पी इरके अर्थ बांगना 2 इजेट इजेट वाले 2 अपन 4 प्लस 4 पी के ये इक्वेशन 2 सही बात ये मैं ना सुनी कांगना आर्थो गोनल अदर दे आर्थो गोनल अपन ना कंडीशन हमें बता दिया டெல் பை டாட் டெல் சை ஈக்குவல் டு 0 அப்ப டெல் பை என்ன டெல் பை என்னன்னு சொல்லுமா i minus 4j plus 2k டாட் ப்ராடக்ட் minus 2 ai plus aj plus 4 pk சரி டாட் ப்ராடக்ட் என்ன ஈக்குவல் டு 0 இதே கண்டிஷன் டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா minus 2 ये जब आएगा minus 4 ये
அடுத்து பிளஸ் 8 பி ஈக்குவல் டு 0 அப்ப மைனஸ் 6 ஏ பிளஸ் 8 பி ஈக்குவல் டு 0 மைனஸ் 6 ஏ பிளஸ் 8 பி ஈக்குவல் டு 0 இந்த தேர்ட் ஈக்குவேஷன் வச்சிருக்கோம் சரி இப்ப என்ன இப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் அடுத்து என்ன சொல்ல போறீங்கன்னா சை ஆஃப் 1, -1, 2 இந்த சைங்கிறது வந்து ஏபின்னு ஒரு கான்ஸ்டன்ட் தான் அந்த வழியா வந்து இந்த பாயிண்ட் லைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற பார்ப்போம் லைஸ் ஆச்சு அப்படின்னா ஏ 1² -1 பிளஸ் பி இன்ட்டு இஜெட் வந்து 2 அப்போ 2² -4 ஈக்குவல் டு 0 அப்போ என்ன வரும் மைனஸ் ஏ பிளஸ் 4 பி ஈக்குவல் டு 4 இது ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கணும் சரிங்களா ஈக்குவேஷன் 4 நல்லா கவனிங்க ஈக்குவேஷன் 3 அப்படியே எழுதுறேன் ஈக்குவேஷன் 3 எங்க இருக்கு இந்த இருக்கு -6 ஏ பிளஸ் 8 பி ஈக்குவல் டு 0 ஈக்குவேஷன் 4 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க -2 ஏ பிளஸ் 8 பி ஈக்குவல் டு 8 ரைட்டுங்களா சரி இப்போ ரெண்டையும் இங்கே கீழே போனால் அயாவது சேஞ்ச் பண்ணுங்க ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிடும் இங்கே என்ன ஆகும் போது -4 ஏ ஈக்குவல் டு -8 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும் அப்போ ஏ ஈக்குவல் டு 8/4 அப்போ ஏ ஈக்குவல் டு 2 ஓகேவா இப்போ ஏ ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் எதையாவது போடுவோம் ஃபோர்த் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுமா ஃபோர்த்ல போட்டோம்னா -2 பிளஸ் 4 பி ஈக்குவல் டு 4 அப்போ 4 பி அப்படியே வச்சுக்கிறேன் பிளஸ் 4 இந்த 2 அந்த பக்கம் வச்சுன்னா பிளஸ் 2 அப்போ பி ஈக்குவல் டு 6/4 ஆயிரும் அடிச்சு கொடுத்தோம்னா 3/2 அப்போ ஏ ஈக்குவல் டு 2 பி ஈக்குவல் டு 3/2